தத்தளிக்கும் பெட்ரோலிய கூட்டு தாபனம் கைவிரித்த அரசாங்க வங்கிகள் தனிப்பட்ட தகராறு ஒருவர் கூறிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை தொற்றுறுதியான நபருக்கு மீண்டும் கொரோனா தொற்று ஏற்படும் வெளியான அதிர்ச்சி தகவல் ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரியார் மைத்திரியை நான்காம் மாடிக்கு அழைக்க கோரிக்கை யாழில் சரமாரியான வாழ்வெட்டு தலைமறைவாக இருந்தவர் சிக்கினார் கச்சதீவு திருவிழாவில் பங்கேற்க இலங்கை இந்திய பக்தர்களுக்கு அனுமதி அரசாங்க வங்கிகள் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்துக்கு கடன் வழங்க முடியாது என அறிவித்துள்ளமையினால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பெட்ரோலிய கூட்டு தாபனம் ஏற்கனவே 75,000 கோடி ரூபாய் கடன் சுமையுடன் இருப்பதனால் அதுக்கு மேலதிகமாக கடன் வழங்க முடியாது என மக்கள் மற்றும் இலங்கை வங்கிகள் தெரிவித்துள்ளன ஏற்கனவே அரசு வங்கிகளுக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் 37,000 கோடி ரூபாய் செலுத்த வேண்டியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் எரிபொருள் கொள்வனவு செய்வதற்காக மேலும் 1,036 கோடி ரூபாய் கடன் கோரிய போதிலும் அந்த கோரிக்கையை அரசு வங்கிகள் நிராகரித்துள்ளன பெட்ரோலிய கூட்டு தாபனம் மொத்தமாக 11,000 கோடி ரூபாய் நட்டமடைந்துள்ளதாகவும் நாளாந்தம் 55 கோடி ரூபாய் நட்டமடைவதாகவும் எரிசக்தி அமைச்சர் உதயன் கமன்பில அண்மையில் சுட்டிக்காட்டியிருந்தார் எரிபொருள் கொள்வனவின் போது அரசாங்க வரிச்சலுகை வழங்காவிட்டால் எதிர்காலத்தில் 1 லிட்டர் டீசல் 52 ரூபாவினாலும் 1 லிட்டர் பெட்ரோல் 19 ரூபாவிலும் அதிகரிக்கப்படும் என உதயன் கமன்பில தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்கிசை ரத்மலானை பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் வெட்டி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நேற்றிரவு இருவருக்கிடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறே இவ்வாறு கொலை சம்பவத்தில் முடிவடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன்போது மொரட்டுவ கல்தமுள்ள பகுதியைச் சேர்ந்த 43 வயதான நபர் ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கல்கிசை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு மாதத்திற்குள்ளான காலப்பகுதியில் ஏற்கனவே தொற்றுறுதியான நபருக்கு மீண்டும் கொரோனா தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் சுகாதார வழிகாட்டுதல்களை உரிய வகையில் பின்பற்ற வேண்டியது அவசியமாகும் என குறிப்பிட்டுள்ளார் இதுவரை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் இருந்தால் உடனடியாக அதனை பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவர் கோரினார் இதேவேளை இதுவரை 4ஆம் தடுப்பூசியினை செலுத்துவது தொடர்பான எந்தவொரு சுற்று நிரூபமோ அறிவுறுத்தல்களோ வெளியிடப்படவில்லை என பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்க அரசாங்கம் விரும்பினால் முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேனவை 4ஆம் மாடிக்கு அழைத்துச் சென்று விசாரித்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடர மைத்ரிபால சிறிசேன ஆணைக்குழு ஒன்றை நியமித்துள்ளார் அதேவேளை சட்ட மா அதிபரின் நடவடிக்கையை விமர்சித்த நீதிமன்றம் பிரதிவாதிக்கு அழைப்பானை விடுக்காமல் அவர்களை விடுதலை செய்ததாக ஐக்கிய தேசிய கட்சி பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான குற்றவாளி என ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார் யாழில் பல்வேறு வாழ்வெட்டு வன்முறைகளில் ஈடுபட்டு 6 மாதங்கள் தலைமறைவாக இருந்த இளைஞன் யாழ்ப்பாணம் காவல்துறை புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொக்குவிலைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞனே இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கோப்பாய் யாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவுகளில் இடம்பெற்ற 6 வாழ்வெட்டு வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என சந்தேக நபர் 6 மாதங்களாக தேடப்பட்டு வந்தார் காவல்துறை புலனாய்வு பிரிவினர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இன்று கைது செய்யப்பட்டார் என்றும் காவல்துறையினர் கூறினர் சந்தேக நபர் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளார் மின்சாரம் மற்றும் எரிபொருளை சீக்கிரமாக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அரசு நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்களுக்கு அறிவுறுத்தல்கள் அடங்கிய புதிய சுற்றறிக்கை வெளியிடப்படவுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை இன்று வெளியிடப்படும் என பொதுச் சுகாதார மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஜே ரத்னஸ்ரீ தெரிவித்துள்ளார் அரசு நிறுவனங்களின் குளிரூட்டிகள் மற்றும் தேவையற்ற மின்விளக்குகளின் பயன்பாட்டை இயன்றளவு குறைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்தியாவசியமற்ற பயணங்களுக்கு எரிபொருளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் இதேவேளை கொழும்பில் நடைபெறவுள்ள விசேட மாநாடுகள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு அரசு வாகனங்களில் தலைவர்களை அழைப்பதை கட்டுப்படுத்துமாறு அமைச்சின் செயலாளர் நிறுவனங்களின் தலைவர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார்
கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவு இலங்கை இந்திய பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. கோவிட் நிலைமையை கருத்தில் கொண்டு இருநாட்டு பக்தர்களும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. கச்சதீவு புனித அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழா எதிர்வரும் 11-12 திகதிகளில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மற்றும் மூவா மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தத்தளிக்கும் பெட்ரோலிய கூட்டு தாபனம், கைவிரித்த அரசாங்க வங்கிகள். தனிப்பட்ட தகராறு, ஒருவர் கூறிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை. தொற்றுறுதியான நபருக்கு மீண்டும் கொரோனா தொற்று ஏற்படும், வெளியான அதிர்ச்சி தகவல். ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரியார், மைத்திரியை 4 மாடிக்கு அழைக்க கோரிக்கை. யாழில் சரமாரியான வாழ்வெட்டு, தலைமறைவாக இருந்தவர் சிக்கினார். கச்சதீவு திருவிழாவில் பங்கேற்க இலங்கை இந்திய பக்தர்களுக்கு அனுமதி.